கொரோனா தடுப்பூசி வீணாவதை குறைக்க வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாநிலங்கள் தங்களிடம் இருப்பில் உள்ள தடுப்பூசிகளையும் வழங்கப்படும் தடுப்பூசிகளை விரைந்து செலுத்த ஏதுவாக ஜூன் மாதம் இறுதி வரைக்கான திட்டத்தை வரையறுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மத்திய அரசு வழங்கும் தடுப்பூசிகளை தவிர்த்து நிறுவனங்களிடம் இருந்து நேரடி கொள்முதல் செய்வதற்கும் அதை முறையாக கண்காணித்து உரிய சமயத்தில் பெறுவதற்கும் ஏதுவாக ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை ஏற்படுத்த வேண்டும் என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது தடுப்பூசி செலுத்தும் பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் அதற்கு மத்திய அரசு வழங்கும் தடுப்பூசிகளையும் தனியார் மருத்துவமனைகளையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முப்பத்தி ஏழு சதவிகிதமும் சத்தீஸ்கரில் முப்பது சதவிகிதமும் தமிழகத்தில் பதினைந்து புள்ளி ஐந்து விழுக்காடும் ஜம்மு காஷ்மீரில் பத்து புள்ளி எட்டு விழுக்காடு அளவிற்கும் தடுப்பூசிகள் வீணாக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது